கரையூர் கிராமத்தில் உள்ள வேங்கவயல் கிராமம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை அறிவோம். சில வாரங்களுக்கு முன்பு வேங்கவயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஒரு கும்பல் மனித கழிவை கலந்திருக்கிறது. அதை அறியாமல் ஒரு வார காலம் மக்கள் அந்த குடிநீரை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த மனிதகுலத்தையே தலைகுனிய வைக்கக்கூடிய மிக இழிவான ஒரு செயல், அநாகரிகமான செயல். இது தேசிய அவமானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிக கேவலமான ஒரு செயல். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சம்பவம் நடந்தவுடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினோம். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும், இந்த அவமானம் இனி தொடராத வகையிலே கடும் நடவடிக்கைகள், தமிழகம் தழுவிய அளவிலே சாதியின் பெயரால் நடக்கிற வன்கொடுமைகளை தடுக்கிற வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதன் பின்னர் உயர் போலீஸ் அதிகாரியின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தவர் யாவர் என்பதை இன்னும் கண்டறியவில்லை. அவர்கள் விசாரணை திசை மாறி போனது. பாதிக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையே பிடித்து மிரட்டுகிற போக்கு வெளிப்பட்டது. உடனே தமிழக அரசு தலையிட்டு, காவல்துறையும் தலையிட்டு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை கலைத்துவிட்டது. தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. ஆனாலும் கூட இன்னும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஏறத்தாழ ஒரு மாத காலம் கடந்துவிட்ட நிலையிலும் அந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த கும்பல் யார் என்று அடையாளம் காண முடியவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது, மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. தமிழக அரசு விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். வேங்கைவயல் கிராமத்தில் மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட வேண்டும். அதை சுத்தம் செய்து மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதேபோல் புதிதாக அங்கே அவர்களுக்கென்று தனியே குடிநீர் தொட்டியையும் அமைக்கக்கூடாது. ஏற்கனவே பொதுவான குடிநீர் தொட்டியிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது, விநியோகம் செய்யப்பட்டது. அதையே மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் முதன்மையான கோரிக்கை. அடுத்து இரட்டை குவளை முறை அந்த கிராமத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்பது அண்மையில் வெளியான புள்ளி விவரம் கூறுகிறது. இந்தியாவிலேயே அதிகம் தீண்டாமை கொடுமைகள் நடந்தேறக்கூடிய மாநிலங்களுள் தமிழ்நாடும் முதல் 10 மாநிலங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. சொல்லப்போனால் 4வது மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுவது மிகுந்த கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், அதை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இரட்டை குவளை முறையை ஒழிப்பதற்கு, முற்றாக ஒழிப்பதற்கு சிறப்பு படைப்பிரிவை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கிராமங்களில் இன்றும் தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். தனியார் நிறுவனங்கள் சர்வே செய்து புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றன. தமிழக அரசே இது நேரடியாக களத்தில் இறங்கி எங்கெல்லாம் தனி இரட்டை குவளை முறை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய ஆணை பிறப்பித்து எச்சரிக்கை விடுத்து அவற்றை ஒழிக்க முன்வர வேண்டும். இரண்டாவது, உயர்நீதிமன்றத்தில் சென்னையில்
தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 5 வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமயானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். சாதிக்கொரு சுடுகாடு என்பது நடைமுறையில் கூடாது. ஒவ்வொரு சாதியும் தனித்தனியே சுடுகாடுகளை வைப்பது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ தனி சுடுகாடுகள் கூடாது. பொதுமயானம் வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆகவே பொதுமையான நடைமுறையை கொண்டு வருவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். இரட்டை குடிநீர் தொட்டி எப்படி இரட்டை குவளை கூடாதோ இரட்டை சுடுகாடு கூடாதோ அதைப்போல இரட்டை குடிநீர் தொட்டியும் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடாது. ஒரே குடிநீர் தொட்டியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடிநீர் வழங்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அடுத்து வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிஓஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எங்கே முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. போராட்டம் நடத்தி எஃப்ஐஆர் போட்டால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை, சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதில்லை. கைது செய்ய வலியுறுத்தினால் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களையும் ஒரு வாரத்தில் 10 நாட்களில் விடுதலை செய்து விடுகிறார்கள். இதே வேங்கைவயல் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியருடைய பார்வையில் கைது செய்யப்பட்ட 3 பேரை இப்போது ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அவ்வாறு ஜாமீனில் வழங்க விடுதலை செய்யக்கூடாது என்பது விதி கூறுகிறது. உடனடியாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டம் காட்டுகிற வழிமுறை. ஆனால் தமிழ்நாட்டில் இதுபோன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுகிறவர்களை 2 வாரங்களில் 3 வாரங்களில் ஜாமீனில் விடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அவர்களை ஜாமீனில் விடாமல் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்து வழக்குகளை விரைந்து நடத்த அரசு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். ஆகவே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது. ஸ்டேட் எஸ்சி கமிஷன், நேஷனல் எஸ்சி கமிஷன் தேசிய அளவிலான பட்டியல் சமூகத்தினருக்கான ஆணையம் உள்ளது. மாநில அளவிலான பட்டியல் சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை விசாரிக்கிற ஆணையம் உள்ளது. இந்த 2 ஆணையங்களும் இதுவரையில் அந்த பகுதிக்கு செல்லவில்லை, விசாரணை நடத்தவில்லை என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இது அவர்களே முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒன்று. யாரும் ஆணையிட வேண்டியதில்லை. முதல்வர் சொல்லித்தான் அங்கே போக வேண்டும், அல்லது காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லி அவர்கள் செல்ல வேண்டும் என்கிற அதிகார தொடர்பு எதுவும் கிடையாது. அதாவது எஸ்சி கமிஷன் தனித்து இயங்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. நேஷனல் எஸ்சி கமிஷனாக இருந்தாலும் ஸ்டேட் எஸ்சி கமிஷனாக இருந்தாலும் பொதுவாக மனித உரிமை ஆணையம், பெண்களுக்கான ஆணையம், இதுபோல பட்டியல் பழங்குடியினர் பட்டியல் சமூகத்தினருக்கான ஆணையங்கள் தனித்து இயங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவை. அவர்கள் யாருடைய ஆணைக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. யாரும் சொல்லி செயல்பட வேண்டிய நிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் ஏனோ தேசிய ஆணையமும் மாநில ஆணையமும் வேங்கை வயலுக்கு செல்லவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். அதைப்போல தமிழகத்தில் உள்ள மனித உரிமை அமைப்புகள், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இன்னியும் பிரச்சனையை வேடிக்கை பார்த்ததை போல இந்த பிரச்சனையிலும் வேடிக்கை பார்ப்பது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. இது என்ன உளவியல் என்று அறிந்து கொள்ள முடியாத திகைப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சாதி என்ன மதம் என்பதல்ல பிரச்சனை. மனிதகுலமே செய்ய தயங்குகிற அல்லது கூச்சப்படுகிற ஒரு அவலத்தை ஓரிரு நபர்கள் செய்திருக்கிற நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் இதை கண்டித்திருக்க வேண்டும். இது தன்னியல்பான உணர்வாக வெளிப்பட்டிருக்க வேண்டும். யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதல்ல பிரச்சனை. குடிநீரில் மனித கழிவை கலப்பது
இருபத்தோராம் நூற்றாண்டில் அநாகரிகத்தின் உச்சம், அவமானத்தின் உச்சம், மானக்கேட்டின் உச்சம். இது ஒரு பித்துக்குளித்தனமானது, பைத்தியக்காரத்தனமானது, காட்டுமிராண்டித்தனமானது. இந்த செயலை கண்டிப்பதில் என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. இது உள்ளபடியே பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. யார் சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு சாதிய இழிவுகளும் வன்கொடுமைகளும் இழைக்கப்படுவதாக கூறியிருப்பது என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. சமூகத்தில் அன்றாடம் நாம் இதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இது நிகழ்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சி நம்மை திகைக்க வைக்கிறது, நிலைகுலைய வைக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினருக்கு இத்தகைய கொடுமைகளை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையிட வேண்டும். அண்மையிலே சட்டப்பேரவையில் இது குறித்து வேங்கவேல் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டு பல கட்சிகளும் அதில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார்கள். அதற்கு விடையளித்த முதல்வர் அவர்கள் இதுபோன்ற இழி செயல்கள் வன்மையான கண்டனத்திற்குரியது, மேலும் இதை தொடர விடமாட்டோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதி அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு சாதிய வன்கொடுமைகளை அடக்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.